ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ தின பலன் 26/5/2023. சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மரண யோகம். இன்னைக்கு வந்து சப்தமி திதி, 60 நாழிகையும் இருக்கு சப்தமி திதி. நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம், ராத்திரி வந்து 1:30 வரணும். அடுத்தது வந்து மக நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தலையானால் சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம் ராத்திரி 8:30 வரணும் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 26ஆம் தேதி ராத்திரி 8:30 வரலவும், அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இன்னைக்கு இருக்கு. ஏன்னா மகர நட்சத்திரம் வந்ததுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். அதனால வந்து சந்திராஷ்டம் இருக்க காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். உடல் நிலையில சற்று தொய்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் செய்ய வேண்டாம். ஒருவேளை போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சந்திர பகவானுக்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போகிறதோ, இல்லை அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு, இல்லை நவகிரக சன்னதியில் வந்து இருக்கக்கூடிய இவாளுக்கு கொடுத்துட்டு, உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போனேலே ஆனால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எந்த ஒரு வேலையிலையும் வந்து பிரச்சனைகள் வராது அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தகவல் என்ன, திருதினஸ்பிருக்கு அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். இந்த திருதினஸ்பிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு யோகமோ ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ 3 நாளைக்கு வந்ததேனா அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர். இன்றைக்கி பார்த்தேன்னா சப்தமி திதி. இன்றைக்கி அதிகாலையிலிருந்து அதாவது 60 நாழிகை இருக்குது. நேத்திக்கு பார்த்தேன்னா சஷ்டி திதியினுடைய மிச்சமான இன்றைக்கி அர்லி மார்னிங், அதாவது 26ஆம் தேதி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து சப்தமி திதி வந்துடுறது. அது வந்து அடுத்த நாள் அதாவது 27ஆம் தேதி கார்த்தால் வந்து 7:45 வரலும் இருக்குது. அதனால் வந்து முதல் நாள் கணக்கு வருது, இன்றைய கணக்கும் வருது, நாளைய கணக்கும் அது வந்து இருக்கிறதுனால சப்தமி திதி வந்து 3 நாட்கள் இருக்கிறதா கொண்டது இந்த திருதினஸ்பிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறது. இது எதுக்காக சொல்லப்படுறது அப்படின்னா, புதிய விஷயங்கள் இன்றைக்கி எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்காக இது ஒரு எச்சரிக்கை மணியாக கொடுத்துருக்கு. இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்போம். சரி, இப்போ ஒரு ஒரு ராசிக்கா இந்த நாளான 26/5/2023 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து உங்களுடைய கோல்சாரம் வச்சு தான் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் சொல்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி நான் பார்க்கணுமே ஆனால், உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாம் அனுப்பிச்சாலேயானால் என்னுடைய மொபைலுக்கு தொடர்பு கொண்டு நான் வந்து உங்களுடைய டைம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் சூக்ஷ்மம் மந்திரம் இதெல்லாம் பார்த்து, உங்களுடைய நேரம் காலம் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதன் மூலியமாக உங்களுக்கு என்னால் முடிந்த எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில், கஷ்ட காலகட்டத்தில் அப்படின்றத வந்து உங்களுடைய ஜாதகத்தை அலசி என்னால் சொல்ல முடியும். அது வந்து நம்ம பார்க்க முடியும். அதன்படியாக நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதற்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது ஒரு ஒரு ராசிக்காக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி வரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் நீச்சப்பட்டால், சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெறுறதுனால உடல் வலிமையில் நல்லபடியாக இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக
ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புதிய வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர உங்களுடைய கையில் வந்து அதிர்ஷ்ட நிறமான நீலக்கலரை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும். ரிஷப ராசி, ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், தனஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால நல்ல செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக வந்து செலவு பண்ணுவீங்க, முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது, அவருக்கு வந்து ஒரு வெண்ணக்காப்பு போட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிறத்தை வச்சுக்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11 இடத்துல வந்து நல்ல ஒரு சுபத்துவம் பெற்று குருவோடு இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களேனால் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு 26 தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். இன்னைக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு அருகம்பல் மாலை போட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன் சொல்கிறோம். அதனால தான் சந்திர பகவானை மனோகாரகன் சொல்கிறதுனால அவர் வந்து அவரை தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய மனசை கட்டுக்குள் வைக்கக்கூடும் அப்படின்றதுனால மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6 அதீத சோகத்துவம் படுறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. ஒரு அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு 26 தேதி இருக்கு. சிம்ம ராசி, மகம், பூரம், புத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்னைக்கு ராத்திரி 8 மணியிலிருந்து சந்திர பகவான் மக நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சிம்ம ராசிக்கு. நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், ஏன்னா மக நட்சத்திரம்ன்றது வந்து ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அதனால மகத்தில் வந்து பொண்ணு இருந்தாங்கன்னா ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்றது, இது ஒரு வழக்கு மொழி அதெல்லாம். அதனால் பார்த்தாலேயானால் அதுவும் இப்போ வந்து குரு பகவான் 9 இடத்துல இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். ஓடி போனவனுக்கு 9 குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். வெளியூர் வெளிமாநில சம்பந்தம் வரும், நல்ல ஒரு ஏற்றமான காலம், குழந்தை பேர் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்கும், அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான நீலக்கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்னைக்கு கொடுக்கும். கன்னியா ராசி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 8 இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். அதீத சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக இந்த 26 தேதி இன்னைக்கு பார்த்தாலேயானால் திடீர் பணவரவு வரும். அதுவும் வந்து 8 அதிபதி 11 இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கிறது.
வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவானே இருக்கார். கன்னியா ராசிக்கு ஒரு அதிசுபர்னு சொல்லக்கூடியவர், நல்ல சுப கிரகம் அது. அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு பகவானால் தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப பெரிய விசேஷம். ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார், பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால தாயாருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து சேரும் இன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் இடத்துல. புதுசாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க. கண்டிப்பாக வந்து பானக பிரசாதம் கொடுங்க, இது பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்றிருக்காருன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று போனதுனால நீச்ச பங்கம் ஏற்பட்டு அது ராஜயோகத்தில் முடியும். இன்றைக்கி வந்து திடீர் பணவரவு வரும், மூதாதையர்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும், புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, புதிய புதிய நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. நல்ல காரியம்னு சொன்னோன்னா அதாவது பொது காரியங்கள் வந்து நல்லபடியாக பண்ணுவீங்க. அதில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி கார்த்தால் சுக்கர பகவானை வணங்குங்க. அதாவது ரிச்சிக ராசிக்காரர்கள் வந்து கார்த்தால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால் சூரிய உதயத்திலிருந்து முதல் ஒரு மணி நேரம் வந்து சுக்கர ஹோரை இருக்கும். அந்த சுக்கர ஹோரையை வணங்கி போய் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலரில் வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். தனுசு ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம். திருமணம் ஆனவர்கள் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும். இன்றைக்கி வந்து ராத்திரி எட்டரை மணி வரணும் வந்து சந்திராஷ்டம். அதனால் வெளியில் எதுவும் புதுசாக எதுவும் வாயை திறந்துடாதீங்க. எல்லோரும் சண்டைக்கு ஏதாவது எடுப்பாங்க. யாராவது யாருக்காவது வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் வரார். குரு பகவானால் பார்க்கப்பட்டு அதிக சுபத்துவம் அடைகிறார். அதனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு சக்கரை போட்டு ஒரு அரை டம்ளர் பால், பசும்பால் நைவேத்தியம் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். இன்றைக்கி கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் இன்றைக்கி சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதை தவிர வந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் வர்றார். எட்டாம் இடத்துல சந்திர பகவான் ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே வர்றதுனால சந்திராஷ்டமமாக இருக்குது. இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறார். வெளியூர் வெளிமாநிலம் செல்றதுக்கு புதிய முயற்சிகள் எடுத்தீர்களேயானால் இன்றைக்கி எடுக்க ஆரம்பிக்கிற முயற்சி இன்னொரு ரெண்டு நாள் நல்லபடியாக வெற்றி அமையக்கூடும். இன்றைக்கி வந்து முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன், பாஸ்போர்ட்டுக்கு உண்டானது, வீசாவுக்கு உண்டானது இதெல்லாம் பண்ணுவீங்க. நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறனால புதிய வீடு, மனை இந்த ரெண்டும் வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க. டே டைமில் எட்டரை மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும்.
கும்பராசி, அவிட்டம் சதயம் புரட்டாதி. இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலேயே இருக்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லா வேலையிலையும் நீங்களே போய் பண்ணணும்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி 8:30 மேலே சப்தமத்திலே சந்திர பகவான் வந்து அதீத சுபத்துவம் அடைகிறார். அதனால் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு காத்துட்ருக்கு. புதுசாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சீனியர்ஸ் இல்லைனா மேனேஜர்ஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண முடிப்போ இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஜாப் அப்லிஃப்ட்மெண்ட் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆஞ்சநேய பெருமானை வணங்கும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நவகிரகங்களையும் கட்டினவர்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்க. வெள்ளிக்கிழமை வேறு, அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க. நீங்கள் கையில் வந்து ஒரு கரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீனராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2 இடத்துல இருக்க அவர் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல இருந்து தனஸ்தான தனக்காரகனே இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதியும் அவர் 6 இடத்துல இருக்கும்போது பார்க்கறது பெரிய ஏற்றம். அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை, குரு பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்னைக்கு அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கோ. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, இது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.